வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இதில் நான் உங்கள் இளையராஜா. இந்த காணொலி என்ன அப்படின்னா, லோனுக்கு வந்து நம்ம லண்டன் சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா, ஒரு நாலு விதத்தில் வந்து நாலு டைப்பில் வந்து நாலு மெத்தடில் நம்ம வெட்டலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் நான் சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு வந்து எப்படி நம்ம ஸ்டைலில் ஒன்றும், அப்புறம் வேறு வேறு மாதிரி பேக் டாட் பிடிக்கிற மாதிரி டாட் பிடிக்காமல், ஏன்னா லோனுக்குன்றதுனால அவங்களுக்கு ஃப்ரண்ட் கிராஸ் கட்டிங்கு, நார்மல் கட்டிங்கு, சைடில் வர டாட் வர்ற மாதிரி இப்படி ஒரு நாலஞ்சு விதத்தில் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில். அவங்க வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய விதங்கள் கொடுங்க, எது பர்ஃபெக்டாக வருதோ பார்க்கலாம். ரொம்ப துல்லியமாக ரொம்ப பர்ஃபெக்டாக வர்ற ப்ளவுஸை அவங்க திரும்ப அளவு ப்ளவுஸாக வச்சு நிறைய ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் கற்றுக்கிறதுக்காக அவங்களும் அதை வச்சு நம்ம முயற்சி பண்ணி மார்க் போட்டு பார்த்து அவங்களும் ட்ரை பண்ணுறாங்க. அவங்க ஆல்ரெடி ஃபீல்டில் இருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அதனால் நான் வந்து நம்ம ஆக்டர் மாதிரி வரணும், நல்லா சுருக்கமே இல்லாமல் சைடெல்லாம் சுருக்கமே இல்லாமல் அந்த மாதிரிலாம் வரும், லோனுக்கு போடுறவங்கலாம் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்களே, அதுக்கு ஒரு மெத்தேடு வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தேன். பாம்பே கட்டிங் வந்து ஒருத்தர் யூடியூப்பில் பார்த்தேன், மொழி தெரியாது, ஆனால் அவருடைய இது பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது இப்படி தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிது. அதை நான் முயற்சி பண்ணியிருக்கேன், இதே மெத்தடில் நம்ம நிறைய பேருக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு இவங்களுக்கும் பண்ணலாம், இன்னும் நம்ம வேறு வேறு நம்ம உள்ளூர் சகோதரிகளுக்கும் பண்ணலாம் அப்படின்னு. அந்த பேக்கை நான் எடுத்திருக்கேன், அதை எப்படி மார்க் பண்ணுறேன்னு ஒரு பேட்டர்னை எடுத்திருக்கேன், அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கீழே வந்து பார்சல் பண்ணுற மாதிரியான மார்க் தான் நம்ம பண்ண போகிறோம். பார்சல் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும். பார்சல் பண்ணிற அளவுக்கு மார்க் போட்டுக்கிட்டோம். இப்போ உயரம் வந்து 13, நம்ம வச்சுட்டு 14 அதுக்கு மேலே தையல் கொடுவோம். ஒரு இன்ச்சு உயரம் வந்து இப்போ மைனஸ் ஆகும் இது, அதுக்காக நான் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறோம் நம்ம. ஓகேங்களா, மேலே வச்சுட்டோம். இப்போ நம்ம 13 ஒரு மார்க் வேணாலும் போட்டுக்கலாம். 13 ஒரு மார்க் ஒன்று போட்டுக்குவோம். 13 போட்ட மார்க் வந்து நான் பென்சிலில் போடுறேன். ஒரு மார்க் 13 போட்டிருக்கேன் பென்சிலில், இது பேனாவில் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இங்கே இடுப்பளவு போட்டுக்கலாம். இடுப்பளவு வந்து 28, நம்ம நாலில் ஒரு பாகம் தான் போட போகிறோம், அதனால 28 அப்படியே 7 வச்சுக்கலாம். ப்ளஸ் தையலுக்கு ஒரு 1.5 இன்ச் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இவங்களுடைய ஃபுல் ஷோல்டர் பார்த்திங்கன்னா 13 6¾, அது 6¾ இங்கே நம்ம போட்டுருவோம். 6¾ ப்ளஸ்ஸு தையலுக்கு. ஓகேவா, அப்படியே ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் போட்டுருவோம். இது வந்து ரெடி மார்க்கு, அது தையலுக்கு. இப்போ நம்ம வந்து பாடி வந்து எவ்வளவு நம்ம வந்து மைனஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாடி எவ்வளவு அப்படின்னா, இப்போ நம்ம நெக்கு வந்து பேக் நெக்கு வந்து லோ நெக்காக இருக்கிறதுனால 15 பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு 7¾, அதனால் மேல் பாடி 34.5 1.5 மைனஸ் பண்ண போகிறோம். ஏன்னா விரிஞ்சு கொடுக்குற தன்மை அதிகமாக இருக்கிறதுனால விரிஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிறதுனால 1.5 மைனஸ் பண்ணிடுவோம். அப்போ 33 வரும். 33 4×32 8½, ஓகேங்களா, 8½ வச்சுக்கலாம். இப்போ இங்கே இந்த வந்து கிராஸ் எடுக்கணும், இந்த இடத்துல வந்து கிராஸ் எடுத்துகிட்டு தான் அது ஆமுலுக்கு அப்புறம் மார்க் போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம ஷோல்டர் வந்து எவ்வளோ மைனஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ இவங்களுக்கு வந்து 10.5 நெக்குன்றதுனால கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ இப்போ வந்து 2 இன்ச்சுக்கு வந்து 6 இன்ச்சு கணக்கு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 10 இன்ச்சுனாலே வந்து 4.5 மைனஸ் பண்ண வேண்டிய தேவை வருது. ஓகேங்களா, அப்போது 4.5 மைனஸ்னால் இன்னும் நமக்கு 10.5 வேறு வந்திருக்கு, இன்னும் கூட நம்ம ஒரு 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணலாம். ஆனால் இதில் வந்து நம்ம வந்து 4.5 மைனஸ் பண்ணுவோம், பாடி வேறு குறைச்சிருக்கோம் இல்லையா, நம்ம வந்து லோனுக்குனால பாடியை குறைச்சிருக்கோம், அதனால் நம்ம வந்து 4.5 மைனஸ் பண்ணிட்டோன்னா மீதி எவ்வளோ வரும், 13.5 போச்சு மைனஸ் பண்ணுவீங்களே 9 வரும் சரிங்களா, 9 இன்ச்சு. அப்போது 4.5 தான் மீதி வருது, 9 இன்ச்சு தான் நமக்கு நெக்கோட இது வருது நமக்கு. ஓகேவா, இங்கேருந்து
நம்ம வந்து இப்போ 4.5 மைனஸ் பண்ணுறதை இங்கேருந்து பண்ணணும் சரிங்களா. அந்த 4.5 ரெண்டே கால் பாருங்கள், இந்த ரெண்டே காலில் இங்கே மைனஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டே காலை இங்கே மைனஸ் பண்ணிடலாம், இந்த சைடு மைனஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. இது வந்து ரெண்டே கால் நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளோட நெக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ நெக்கு அகலம் வைக்கலாம் அப்படின்றத கணக்கு வச்சு 6 இன்ச்சு வச்சுக்கிறோம் சரிங்களா. 5.5 வைக்கணும்னாலும் வைக்கலாம் ஓகேவா, 5.5 வேணாலும் வச்சுக்கலாம், 6 வேணாலும் வச்சுக்கலாம். 6 வச்சா நல்லா அழகாக வரும், நல்லா 5.5 வச்சுட்டு நம்ம இங்கே ஆழமாக எடுக்கிறது கூட இப்படி டீப்பாக கூட எடுத்துக்கலாம் ஓகேவா. 2.75 வச்சு 5.5 வச்சு கூட நம்ம இங்கே எடுக்கும் போது டீப் வச்சு எடுத்துக்கலாம் ஓகே. ஓகே இப்போ இங்கே இதுதான் அதோட அகலம் பாருங்கள். நம்ம நெக்கோட அகலம் இப்போ இதுதான், ஷோல்டர் வந்து இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒரு 1.5 ஒரு புள்ளி இருக்குது ஓகேங்களா. 1.75 இல்லை, 1.5 ஒரு புள்ளி இருக்குது ஷோல்டரோட அகலம். இவ்வளோ தான் அந்த ஷோல்டர், சின்ன ஷோல்டர் வந்திருக்குது, இவ்வளோ தான் வந்திருக்கு ஓகே. அது இந்த பக்கம் தையலுக்கான அளவு, இது இந்த சைடு தையலுக்கான அளவு வரும். இது இப்போ நம்ம ரெடி தான் போட்டிருக்கோம், இந்த சைடு ஷோல்டருக்கு இந்த சைடு தையலுக்கான அளவு வரணும். இப்போ நம்ம கிராஸில் 1.5 இன்ச் அளவு எடுத்துருவோம். கிராஸில் அளவு எடுக்கும்போது 1.5 இன்ச் வந்து இங்கே வருது பாருங்கள், இங்கே வருது ஓகேவா. இப்போ நம்ம இதோட அளவு எவ்வளவு, நெக்கோட மொத்த அளவு இங்கேருந்து 5 வருது இல்லையா, இங்கே 5 வச்சோன்னா சேமாக வரும். இன்னும் கொஞ்சம் அகலை கூட படுத்தினாலும் 5.5 கூட வச்சுக்கலாம் சரிங்களா. 5.5 இப்போது இதில் நேர் மார்க் ஒன்று போட்டுட்டு இங்கேருந்து கிராஸ் எடுத்துடலாம் ஓகேங்களா. இப்போ நம்ம இங்கே ரவுண்டு எடுத்துடலாம், நார்மல் ரவுண்டு தான், ரொம்ப டீப் ரவுண்டு எடுக்கல, நம்ம நார்மல் ரவுண்டு தான் எடுக்கிறோம். ஆனால் வெளியில் போய் தான் வருது ஓகேவா. இன்னைக்கு எப்படி வந்து பாருங்கள் ரைட்டு. இப்போ இவங்களுக்கு பாடி லூஸு, நம்ம பாடி லூஸ் வந்து எவ்வளோ வச்சோம் மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து 1.5 மைனஸ் பண்ணிவிட்டு 8.5 வச்சுட்டோம், இருப்பிடுத்து வச்சுட்டோம். இப்போ நம்ம ஆம் கோலுக்கு இப்போ நம்ம இதில் கிராஸ் எடுக்கணும், இங்கேருந்து நம்ம கிராஸ் எடுக்கணும். கிராஸ் எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னா, இது பாருங்களேன் இந்த கிராஸ் இந்த இங்கேருந்தே நம்ம கணக்கு வச்சிடலாம், இங்கேருந்து இப்படி கிராஸ் வரும். இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட்டு பக்கம் குறைக்க போகிறோம் இல்லையா, குறைச்சதுக்கப்புறம் அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆம் கூழ் அளவு நான் இங்கேருந்தே எடுக்கிறேன், இந்த இங்கே நம்ம 13 வச்சோம் பாருங்கள், அங்கேருந்தே எடுக்கிறேன். ஆம் கூழ் அளவு வந்து 15 1/4 இவங்களுக்கு ஓகேங்களா. இப்போ இந்த லென்த்தில் வந்து ஒரு 5.5 வச்சு நான் மார்க் போடுறேன் ஃபஸ்ட்டு நான் சும்மா ரப்பா வச்சு பார்க்குறேன், 12.5 தான் வருது ஓகேங்களா. இப்போ நம்ம 6.5 வைப்போம், இங்கே நான் வந்து வளர்க்கலை, இங்கே இப்படியே இருக்கட்டும். நம்ம ஆம்கூழ் இப்படி திரும்பிடும் இல்லையா, இது வந்து இந்த நெக்குக்கு வந்து இப்படி வச்சா நல்லாயிருக்கும், நெக்கை ரொம்ப ப்ராடாக கொண்டு வந்திருக்கோம் ஓகேங்களா. ஓகே ஏழை 3/4 8 வந்தால் 16 வரும். நமக்கு பாடி அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக வந்தால் கூட பரவாயில்ல, ஒரு புள்ளி கம்மியாக தான் வந்துருக்கு ஓகே. இப்போ நம்ம இதில் ரவுண்டு எடுத்துகிட்டு அளந்து பார்த்துருவோம், இப்போ நம்ம டேப்பை வந்து வியூவில் வச்சு பார்க்கலாம்,
ஏன்னா இது வந்து துணி இல்லாமல் நம்ம பேப்பருங்கிறதுனால சீட்டுன்றதுனால அது வந்து வழுக்கிற தன்மையாக இருக்குது. 7.5 புள்ளி தான் வருது, நம்ம ரவுண்ட் பண்ண உடனே 7.5 புள்ளி தான் வருது. இப்படியெல்லாம் செக் பண்ணுறேன், கரெக்டாக 7.5 புள்ளி தான் வருது. 15 தான் வருது, நமக்கு ஆனால் 15.75 தேவைப்படுது சரிங்களா. இன்னும் கூட இறக்க வேண்டிய தேவை வருது. ஏன்னா நம்ம வந்து மைனஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போது பாடியை வந்து மைனஸ் பண்ணியிருக்கோம். அப்போ மைனஸ் பண்ணும்போது சின்ன அளவாக இருக்கிறதுனால எட்டே கால் தான் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா. ஓகே, இப்போ அப்படியேவும் இதில் இறக்கி அதில் ஷேப்பில் கொண்டு போய் சேர்த்துட்றோம். ஓகே, கரெக்டாக வந்துருச்சு. 15.5, அதாவது 8.25 கம்மி, 15.75 வந்துருச்சு. இப்போ அவங்களுக்காக இதை நம்ம ட்ரை பண்ணுறோம் லோ நெக்குன்றதுனால. இப்போ இதில் இந்த பாடியும் இதையும் இணைச்சிடுவோம். திரும்ப தையலுக்கான அளவு வச்சு இணைச்சிடுவோம். 1.5 இன்ச் தையலுக்கு விட்டுருவோம். ஓகே, இப்போ அந்த டாட்டு வந்து நம்ம போட்டோம்னா இதில் எங்கே வரணும், நம்மளுக்கு டாட்டு வந்தால் 7.5 3 இங்கே வரணும். டாட் லென்த்து 3.5 வச்சுருக்கோம். ஓகே, இப்போ இதை பாருங்கள், நம்ம வந்து இப்போ எங்கே அவங்களுக்கு அந்த சோல்டர் உட்காரணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம அப்படியே டிப் கொடுத்துருக்கோம். இப்போ இவ்வளோ பெரிய நெக் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம இதை வந்து இப்போ நம்ம வந்து இந்த சைடு நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, எவ்வளோ தூரம் மைனஸ் பண்ணணும் நமக்கு தேவைப்படுது, கிட்டத்தட்ட 2.5 இன்ச் மைனஸ் தேவைப்படுது. ஓகேங்களா, 4.5 இன்ச் நம்ம மைனஸ் பண்ணுறோம் இல்லையா சோல்டரு, 2.5 இன்ச் மைனஸ் பண்ண தேவைப்படுது. சரி, இப்போது இங்கே நம்ம வந்து 2 இன்ச்சிலருந்து இந்த 2.5, இப்போ சோல்டரோட அளவு வந்து 1.75. இப்போ முதல்ல நான் வந்து இங்கே ஒரு 1.75 அந்த சோல்டர் அளவு, இந்த சோல்டர் அளவு இங்கே வைக்கிறேன். 1.75 வச்சுட்டு இந்த டாட்லேருந்து இதில் கிராஸ் பண்ணுறேன். இந்த டாட்டுக்கு நேராக இப்போ இதை வந்து இங்கே வெட்டி விடுறேன். இந்த டாட் பாயிண்ட் அளவுக்கு இப்போ நம்ம இதை மடிக்கலாம். இதை மடிக்கலாம், இப்போ நான் இதை வெட்டி எடுத்துடுறேன். வெட்டி எடுத்து அதை நான் மடிக்கிறேன் பாருங்க. இப்போ இதுக்கு நேராக நமக்கு வரணும், இதுக்கு நேராக வரணும். ஆனால் இதுக்குள்ளேயும் இதுக்கு மேலே தாண்டக்கூடாது, இந்த கரெக்டாக இந்த டாட்டுக்குள்ளேயே வந்து அடங்கிடணும். இப்போ நமக்கு இதுக்கு நேராக வரணும். இப்போ இதை திருப்பி பார்ப்போம், இங்கே வரணும் இல்லையா, இங்கே வரணும். இப்போ நான் ஏற்கனவே இந்த அடியில் போட்ட மார்க்குக்கு நான் மேலே போட்டிருக்கேன்.
இங்கே நமக்கு இந்த ஷோல்டர் இதுதான் லென்த்தோட அளவு கணக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த சைடு மைனஸ் பண்ணிட்டோம். இந்த ஷோல்டர் இங்கே பண்ண சைடில் பண்ணாமல் ஃப்ரண்ட்டில் மைனஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து இப்படி இருக்கட்டும். இப்போ இங்கேருந்து இப்போ நம்ம இதுதான் நம்ம பொசிஷனு. இப்போ இதுதான் வந்து இதோடைய பொசிஷனு. இதையும் நான் மடிக்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு நமக்கு விரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம இதை பிடிக்கும் பொழுது இதை திறக்கும், சரிங்களா? இப்போ நம்ம இங்கே உள்ளே கொண்டதுனால இங்கே விரிஞ்சிருக்கு. இப்போ இந்த அளவுக்கு விரிஞ்சிருக்கு. இப்போ இந்த அளவு நம்ம டாட்டு பிடிச்சே ஆகணும். 1 இன்ச்சு, 1.5 இன்ச்சு, 1 இன்ச்சு டாட்டு இங்கே பிடிச்சே ஆகணும். பிடிச்சா மட்டும்தான் இப்போ நம்ம டவுன் ஆகும், இது திறக்கும், சரிங்களா? இப்போ நம்ம இந்த ஆம்புல் அளவு இதெல்லாம் நம்ம செக் பண்ணிடுவோம். இப்போ லென்த்தை பாருங்கள். இப்போ லென்த்து வந்து இப்போ உள்ளே வந்துருச்சு, பார்த்தீங்களா? டவுன் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ நம்ம லென்த்தெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ நான் இதை விரிச்சிருக்கேன்னா, இது இப்படி உள்ளே வந்த உடனே இந்த உள்ள டவுன் வந்து லென்த்து வந்து உள்ளே வந்துருச்சு. இப்போ இங்கே நம்ம ஷோல்டர் பார்க்கலாம். இப்போ 13 இன்ச்சு இங்கே பாருங்கள். இந்த 13 இன்ச்சு இங்கே வச்சுருக்கேன்னா, இங்கேருந்து 13 இன்ச்சு எங்கே வருது? இங்கே வருது, இங்கே வருது, ப்ளஸ்ஸு தையலுக்கு. ஓகேவா? இப்போ இங்கேருந்து இதை நேராக நம்ம இதில் இப்படி கொண்டு வந்துடுவோம், இங்கே கொண்டு வந்துடுவோம். இதானே ரெடி? இதில் வந்து ஆம்பூல் தானே, ஆம்பூலில் இதானே ரெடி? இங்கே கொண்டு வந்துடணும். திரும்ப தையலுக்கு இப்படி வச்சு மார்க் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ இது தான், இதை தான் நமக்கு ரெடி. ஆம்பூல் அளவு கரெக்டாக ரெடி வந்துருச்சா? இப்போ நம்ம தையலுக்கு இங்கே விட்டுருக்கோம். இங்கே வெட்டுறதும் நம்ம தையலுக்கு விட்டணும். இப்போ நான் அப்படியே விட்டு விட்டு இதெல்லாம் நம்ம ரெடி போட்டோம். மாட்டு மார்க்கு இங்கேருந்து தையலுக்கு விட்டு தான் நம்ம போடுறோம். தையலுக்கு இதில் மார்க்கு தான் நம்ம வெட்டோம். இப்போ நான் இதை எடுக்கிறேன், இந்த பீஸை வெட்டி எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இந்த பீஸை நம்ம வெட்டி எடுத்துட்டோம். இப்போ இதுதான் நமக்கு மடிப்பு. பாருங்க, இப்போ வந்து நம்ம மைனஸ் பண்ண ஷோல்டர் வந்து இங்கே போயிடுச்சு. இப்போ இங்கே வந்து 4.5 இருக்குது. ஓகேங்களா? இங்கே 4.5 இருக்கா? இப்போ இந்த 4.5 தான் அவங்களுக்கு, 9 தான். ஓகேவா? நெக்கோட அகலம் வந்து இப்போ நம்ம இது வந்து தையலுக்கு இனிமேல் தான் இதில் விடணும். இங்கே இதிலேருந்து தையல், இதில் வந்து ரெடி ப்ளஸ் தையலுக்கு ஷோல்டர் இவ்வளோ தான் வச்சுருக்கோம். நம்ம மைனஸ் பண்ண ஷோல்டர் போயிடுச்சு, மீதி இது வந்துருக்கு. இந்த ஃபிட்டிங்கில் போட்டு தச்சு பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ மொத்த டோட்டல் இவங்களுடைய நெக்கோட அகலம் விற்று பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இதுதான் நம்ம நெக்குடைய டோட்டல் அகலம். டோட்டல் மொத்த நெக்கோட அகலம் எவ்வளவு? மொத்த ஷோல்டரோட அளவு 13.5 பாருங்க, 10 இன்ச்சு. ஓகேவா? 10 இன்ச்சு நெக்கோட அகலம். இது 10 இன்ச்சு அப்படியே போட்டால் இப்போ விரிஞ்சால் எப்படி இருக்குமோ அது அந்த பொசிஷன்லேயே நம்ம வச்சுருக்கோம். இப்போது இந்த ஷோல்டர் உள்ள இந்த சைட்லேருந்து பண்ணுற மைனஸை இந்த சைட்லேருந்து பண்ணியிருக்கோம். இதை இதையும் தச்சு பார்க்கலாம். இது எப்படி வருது? இது வந்து சுருக்கமே இல்லாமல், இப்போ இதை இப்படி திறக்குது அப்படின்னா சுருக்கமே இருக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்படி போட்டு இந்த சைடு மைனஸ் பண்ணியிருக்கோம். இப்போ திறக்கும் பொழுது இங்கே கிராஸ் வேணும்னா இங்கே கிராஸ் எடுக்கணும், சரிங்களா? இப்போ எப்படி இருக்குது இல்லையா? இப்போ இது மேலே தான் தூக்கியிருக்கு. இங்கே நம்ம டாட் பிடிப்போம். இப்படியே தான் வச்சு இதில் இந்த இடைவெளி இப்படியே தான் நம்ம இப்படியே தான் எடுக்க போகிறோம். ஓகேவா? நம்ம டாட் பிடிச்சோடனே இங்கே சேர நேராக வந்துடும், இங்கே ஷோல்டர் சரியாக வந்துடும். ஓகேங்களா? இப்போ இந்த டாட்டில் கிராஸ் எடுக்கிற கான்செப்ட் கூட நம்ம நேராக வச்சுட்டு டாட் பிடிச்சோன்னா கீழே இறங்கும், அதனால கிராஸ் எடுப்பாங்க. இப்போ நம்ம இங்கே தூக்கிட்டோம், மேலே தூக்கிட்டோம், அதனால் விரிஞ்சிருச்சு. இப்போ மேலே ஏறிடுச்சு, மேலே ஏறிச்சு. இதை இப்படியே தான் வெட்டணும். இப்போ நம்ம இப்போ கீழே இந்த பீஸில் பார்த்திங்கன்னா
இதுக்கு கீழே ஒரு பீஸ் இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி ஒரு பீஸ் இருக்கிறதா நினச்சிக்கலாம். இப்போ இது விரிஞ்சு இருக்கு இல்லையா? இப்போ இதுதான் துணி. நம்ம இதை வெட்டும் பொழுது, நான் கட்டிங் பண்ணும்போது காமிக்கிறேன், இப்போ இதை தான் நம்ம இப்படி தான் வெட்ட போகிறோம். இது இப்படி வந்து இப்படி கிராஸாக வரும், இங்கே வந்து இப்படி தான் வரணும், வெளியே வந்து தான் வரும், இப்படி தான் வரணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை டாட் பிடிச்சி இப்படி இதை பிடிச்ச உடனே, இப்போ பாருங்கள், இப்படி பிடிச்ச உடனே இப்படி நேராக வந்துடும், ஸ்ட்ரைட்டாக வந்துடும். ஓகே, இங்கே 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 திறந்துடும், புரிஞ்சிச்சுங்களா? இப்போ இப்போ திறந்துச்சா, இது திறந்துடும். அப்போ இந்த சுருக்கமே இருக்காதிங்க. இது வந்து ஒரு சுருக்கமே இல்லாமல் நம்ம லோனுக்கு போடும்போது ரொம்ப திறக்கத்தன்மை வரும்பொழுது சுருக்கம் வருது அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தடில் நம்ம எடுக்கிறோம். இந்த மெத்தடில் வச்சு நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த நெக்கை வரைஞ்சி இதே நெக்கு நம்ம வெட்டிட்டோம்னா சரியாக வந்துடும். இப்போ நெக்கு கூட நான் வெட்டி காமிக்கிறேன், கொஞ்சம் விட்டு விட்டு தான் விட்டுருக்கேன், நெக்கு நான் வெட்டி காமிக்கிறேன். இதை நம்ம ரெடி இல்லவுது. இப்போ நம்ம இதுக்கு பைப்பிங் வைக்க போகிறோமா எம்மிங் வைக்க போகிறோமான்றதை முடிவு பண்ணிக்கணும். பைப்பிங் வைக்கிறதா இருந்தால் ஒட்டி எடுத்துடலாம், எம்மிங் வைக்கிறதா இருந்தால் நம்ம ஒரு ரெண்டு புள்ளி விட்டு வெட்டணும். இப்போ நான் ரெண்டு புள்ளி விட்டே வெட்டுறேன். நம்ம எம்மிங் பண்ணுற மெத்தட்லேயே பண்ணுவோம். ஆனால் உங்களுக்கு நல்ல ப்ராடாகவும் இருக்கும், ஆனால் எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் ஃபிட்டிங்கும் வந்து பக்கவாக இருந்தால் உட்காந்துடும். இப்போ நான் ரெண்டு புள்ளி விட்டு வெட்டுறேன். நான் இப்போ தான் முதல் முறையாக ட்ரை பண்ணுறேன். இதை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பாம்பே கட்டிங் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கிட்ட நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி, நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை பழகிறோம் அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இருங்க, இப்போ நம்ம இதை வெட்டிட்டோம். இப்போ இந்த இதுதான், இப்போ நம்ம இப்படி வச்சு தான் நம்ம இப்போ இருங்க, இதை இப்படி வச்சு தான் நம்ம வெட்ட போகிறோம். இப்போ நம்ம கட்டிங் பண்ணும்போது இதுதான் நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சு பண்ண போகிறோம். இப்போ நான் அப்படியே வச்சு காமிக்கிறேன், வெட்டினே பாருங்கள். இங்கே பாருங்கள், திறந்துச்சா, இந்த நெக்கு எவ்வளோ தூரம் ஓப்பன் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இப்போ இங்கே சுருக்கம்லாம் எதுவுமே இருக்காது, நெக்கு வர வேண்டிய இடத்துக்கு வந்துடும், இங்கே வந்து கேப் வந்துடும். ஆனால் நம்ம கட் பண்ணுறது இந்த பொசிஷனில் வச்சு தான் கட் பண்ண போகிறோம். துணியை வந்து இங்கே மடிப்பில் போட்டு இந்த பொசிஷனில் தான் கட் பண்ண போகிறோம். விட்ட உடனே இப்படி வந்துடும். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்க போட்டு பார்க்கட்டும். இது வந்து இப்போ லோனுக்கு நம்ம இங்கே உள்ளூர் இருக்கிறவங்களும் நமக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் இந்த மெத்தட் நான் ட்ரை பண்ண போகிறேன், அவங்களுக்கும் தைச்சி கொடுப்போம். இந்த மாதிரி இப்போ லோனுக்கு கேட்குறவங்களுக்கு இதை வந்து நம்ம 9 இன்ச் நெக்கு கூட யூஸ் இதை வந்து ட்ரை பண்ணலாம். 8 இன்ச் நெக்குக்கும், 8 இன்ச் ஆமூலுக்கு கீழே வர நெக்குக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பண்ணால் இந்த சைடு சுருக்கமே வராமல் இருக்கும், இந்த சைடு திறக்கிறதெல்லாம் சுருக்கம் வருது, ஆமூல் சுருக்கெலாம் வருதுன்னு சொல்கிறாங்களே, அந்த சுருக்கங்கள்லாம் வராமல் இருக்கும். அப்படிங்கிறதுனால லோனுக்கு மட்டும்தான் ட்ரை பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். நம்ம கம்மியான நெக்கு ஒரு நார்மலான நெக்குலையும் நம்ம இதை பண்ணலாம், செஞ்சு அந்த சுருக்கத்தை வராத மாதிரி நம்ம ரெடி பண்ணி தைச்சி கொடுத்து பார்க்கலாம், சூப்பராக வரும். இதே மெத்தேட் தான் நம்ம ஃப்ரண்ட்லேயும் எடுக்க போகிறோம். பேக் என்ன பண்ணியிருக்கோமோ இதே தான், இதே மெத்தேடில் இப்போ இந்த இந்த பீஸை தான் நம்ம வந்து இதை தான் நம்ம பேக்காகவும் திரும்ப காப்பி அடிப்போம். ஏன் நம்ம எடுக்கிற பேக் என்ன, இது தான் பேக், இதை வச்சு தான் நம்ம ஃப்ரெண்டும் காப்பி அடிக்க போகிறோம். அந்த மெத்தேட்லேயே டாட் இங்கே பிடிக்க போகிறோம், இங்கே டாட்டோட அளவு கொஞ்சம் கூடுதலாக வைக்க போகிறோம். இதே மெத்தேடு தான். ஓகேவா? ஓகே, நன்றி.